Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பேணுவது குறித்து அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த துவக்க காலத்தில், அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்ற காலத்தில், அந்த ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் படுகிற கஷ்டத்தை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் ஒரு சட்டத்தை ஏற்றினான். என்ன சட்டம் என்று சொன்னால், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் மதீனாவில் உள்ள அன்சார்களோடு ஒருவரோடு ஒருவர் இணைத்து விடப்பட்டார்கள். அங்கேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த ஒருத்தரையும் மதீனா உள்ள ஒருத்தரையும் ஜாயிண்ட் பண்ணி, நீங்கள் இவருக்கு சகோதரராக இருந்துக்கிறங்க என்று சொன்ன உடனே அந்த மக்கள் தங்களுடைய எல்லா பொருள்களையும் பாதி பாதியாக பிரித்து கொடுப்பாங்க. இந்த நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு சட்டத்தை அருள்வான். என்ன அருள்றான்னு கேட்டால், இந்த சகோதரர்கள் ஆயிட்டாங்க இல்லையா, இவங்களுக்குள்ள யாராவது மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னால், அவர் மரணித்தா இவர் வாரிசாவார், இவர் மரணித்தா அவர் வாரிசாகிடுவார். பொதுவாக வாரிசுகள் வந்து உறவுகளுக்கு தான் இருக்கும். தகப்பனுடைய சொத்துக்கு மகன் வாரிசாகுவான், என்னுடைய சொத்துக்கு ஒரு கொள்கை சகோதரன் வாரிசாக முடியுமான்னு ஆக முடியாது. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது. அந்த துவக்க காலத்தில் உள்ள கஷ்டத்திற்காக வேண்டிய எல்லாம் என்ன செஞ்சான்னா, ஹிஜ்ரத் செய்து வந்தவங்களும் மதீனாவில் உதவி செஞ்சவங்களும் அண்ணன் தம்பி ஆயிடுறாங்க. அப்படி ஆன பிறகு இவர் இறந்துட்டார்னு சொன்னால், இவர் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் அவருக்கு போயிடும். அவர் இறந்துட்டார்னு சொன்னால் அவருடைய சொத்துக்கள்லாம் இவருக்கு வந்துடும், உறவினர்களுக்கு போவார். உறவினர்களை விட கொள்கை தான் முக்கியம், கொள்கைக்கு தான் பார்க்கணுமே தவிர உறவினர்களை கருத்தில் கொள்ளக்கூடாதுங்கிற நிலைமை துவக்கத்தில் இருந்தது. அது 8வது சூராவில் 72வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறான், இன்னல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களும், ஹாஜரு ஹிஜ்ரத் செய்தவர்களும், ஜாகது பெம்பாலியும், தங்களுடைய பொருள்களால் பெம்பாலியும் அம்புசியும் பொருள்களாலும் உடலாலும் ஜிகாது செய்தவர்களும், ஒல்லதீன் ஆவோ வனசரு, இவங்களும் ஒல்லதீன் ஆவோ வனசரு, யார் அரவணைத்து உதவி செஞ்சாங்களோ அவங்களும், ரெண்டு சாராரை சொல்கிறான். ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க ஒரு சாராரு, ஒல்லதீன் ஆவோ வனசரு, யார் வந்து அடைக்கலம் கொடுத்து உதவி செஞ்சாங்களோ அவர்களும், உலாய்க்க பாவதுகும் அவுளியாவ பாவதின், அவங்களில் ஒருவர் மற்றவருக்கு பொறுப்பாளர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி, இவருக்கு அவர் பொறுப்பாளர், இவருக்கு அவர் பொறுப்பாளர் என்று வசனம் இறங்கின பிறகு வாரிசு சட்டமே என்ன செய்துவா, புதுசாக வருது. மற்ற வாரிசு சட்டம்னா அவங்க வரல, அந்த ஊர் வழக்கப்படி சொத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உடச்சி என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களை அடித்து விரட்டினவனுக்கு எப்படி சொத்து கொடுப்பீங்க, இவங்க அங்கேருந்து அடித்து ஊர் விட்டு விரட்டிட்டாங்க, இவர் இங்கே மதீனாவில் இருந்து நல்லா சம்பாரித்து செல்வாக்காக இருக்காருன்னு வைங்க, இவர் இறந்த பிறகு இந்த சொத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அவங்க எதிரிகளாக இருக்கிறாங்க. அதனால் அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களை அரவணைச்சு உதவி செஞ்சாங்களா இல்லையா, நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கல்ல, இந்த கொள்கைக்காக வேண்டி என்ன செய்யுங்க, உங்களுடைய ஒருத்தரை ஒருத்தர் பொறுப்பாளி ஆக்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லி, உலாய்க்க பாலுகும் அவுளியாக பாலின், அவங்க ஒருவர் மற்றவருக்கு பொறுப்பாளர்களாக இருப்பார்கள் என்று 8வது சூராவில் 72வது வசனத்தில் சொல்லி, சொந்தக்காரங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா கொள்கையில் மாறுபட்டுருக்கிறாங்க. இந்த அந்த காலத்து நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், இவங்க இஸ்லாம் அவங்க குஃபுர், இவங்க வேறு அவங்க வேறு அப்படின்னு ஆன பிறகு, இவங்க சொத்துக்கு அவங்க வாரிசாக முடியாது, அவங்க சொத்துக்கு இவங்க வாரிசாக முடியாதுங்கிற அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொன்னிச்சு, உறவினர்களுக்கு வாரிசு உரிமை கிடையாது, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு வாரிசையாக இருந்தால் மதீனாவில் உள்ள அன்சாரிகள் தான், அன்சாரிகளுக்கு வாரிசையாருன்னு கேட்டால் இந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் எல்லாம் ஒரு சட்டத்தை போட்டான். பிறகு கொஞ்ச நாளில் கொஞ்சம் செழிப்பான நிலை வந்த பிறகு அல்லாஹ் வந்து அதை தளர்த்து என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்போ நீங்கள் உறவினர்களுக்கு தான் இனிமேல் முன்னுரிமை, கொள்கைக்காக நீங்கள் கொள்கையை தனியாக வச்சுக்கிறேன், கொள்கைக்காக வேண்டி உறவினருக்கு உரிய பங்கை என்ன செய்யக்கூடாது, மறுத்தரக்கூடாது என்ற அடுத்து வந்து 8வது சூராவில் 75வது வசனத்தில் இதை பிறகு மாற்றினான்ல, முதல்ல இந்த சட்டத்தை போட்டுவிட்டு 8 75 வசனத்தில் இதை மாற்றுறான். எப்படி சொல்றான்னா, உள்ளதே நாமனும் என்றாது,
யார் நம்பிக்கை கொண்டார்களோ, ஹாஜர் ஹிஜர் செஞ்சார்களோ, ஓ ஜாகதுமாக்கும் உங்களோட ஜிகாத் செஞ்சார்களோ அவர்கள், ஓ உலாய்க்க மின்கும் அவங்க உங்களை சேர்ந்தவர்கள், ஓ உளுள் அரஹாமி உறவினர்கள், பாலும் அவுலாபி பாலின் ஒருவர் மற்றவருக்கு பொறுப்பாளியாக இருப்பார்கள், உறவினர்கள் தான் பொறுப்பாளியாக இருப்பார்கள். ஃபீ கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய விதியின் பிரகாரம், ஏற்பாட்டின் பிரகாரம் உறவினர் தான் பொறுப்பாளியாக இருப்பார். உறவினர்னா முஸ்லீமாக இருக்கணும், இரு மதத்தவர்கள் வாரிசாக முடியாது. இந்த இவருடைய வாரி சொந்தக்காரங்க முஸ்லீமாக இருந்தாங்கன்னு சொன்னால் தான் இவங்களுக்கு கிடைக்கும். அப்போ முஸ்லீமுக்கு முஸ்லீம் வாரிசாகணும், முஸ்லீம் அல்லாதவருக்கு முஸ்லீம் அல்லாதவர் தான் வாரிசாகணும்னு பொதுவான ஒரு சட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் ஹிஜர் செஞ்சு வந்துட்டீங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்க மக்காவில் இருப்பாங்க, இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டு ஹிஜர செய்யாமல் இருப்பாங்க, இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க ஹிஜர செய்யாமல் இருப்பாங்க. அப்படி இருப்பார்களே ஆனால் நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் சொத்துக்கு அவங்க தான் வாரிசாகணும். இந்த கொள்கை அடிப்படையில் அந்த ஏற்பட்ட சகோதரத்துவம் இருக்குல்ல, அது வாரிசு உரிமையை தராது, அதனால் உங்கள் சொத்து வந்து இவங்களுக்கு போகாது என்று சொல்லி 8வது சூராவில் 75வது வசனத்தில் அல்லாஹ் வந்து அதை மாத்துறான். அப்போ துவக்க காலத்தில் வந்து கொள்கை தான் பிரதானம், கொள்கைக்கு தான் அந்த சொத்து பத்து வரைக்கும், சொத்து பத்து வரைக்கும் என்ன செய்யணும், பங்காளி ஆகணும் என்று இருந்த நிலையை மாற்றி அல்லாஹ் என்ன செய்யறான்னா, உறவு தான் முக்கியத்துவம், அது ஒரு நெருக்கடிக்காக கொடுத்த ஒரு தளர்வு, அன்னைக்கு இருந்த சரியான கஷ்ட நேரத்தில் வந்து கொடுத்த ஒரு தளர்வாக இருந்துச்சு. இப்போ என்னன்னு கேட்டால் ஓரளவு அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சு. இப்போ வந்து என்ன செய்யணும்னா, உங்களுடைய நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் சொந்தக்காரங்க இங்கே முஹாஜிர் அன்சார்கள் இல்லாமல் வெளியே இருப்பார்களேனா, அவர்கள் இஸ்லாத்தில் ஏற்றவர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு வாரிசு முறை கிடைக்கும் என்று இந்த ஒரு சட்டத்தை அல்லாஹ் வந்து அருளுகிறான். அதே மாதிரி வந்து இந்த 33:6 வசனத்திலையும் இந்த கருத்தை அல்லாஹ் சொல்கிறான். அந்நபியு அவுலா முன்பில் முமினின் மின் அன்புசியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவர் அல்லாஹ் சொல்கிறான். அந்நபியு நபி அவர்கள் அவுலா பில் முமினின், மூமின்களுக்கு மேலானவராக பொறுப்பாளராக இருப்பார்கள், மின் அன்புசியும் அவங்களை விட, நம்மளை விட ரசூலுல்லாஹ் நமக்கு பெருசு, நமக்கு நாம பெருசாக நினைக்கணும், நம்ம உயிர்களை விட நபிகள் நாயகம் தான் பெரிதாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு, அஸ்வாஜ் உம்மஹாத்தும் அவங்களுடைய மனைவிமார்கள் வந்து முஸ்லீம்களுடைய தாய்மார்களாக இருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் நமக்கெல்லாம் அன்னையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உளுல் அரஹாமி பாலுகும் அவுலாவி பாலின், சொந்தக்காரங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்பாளராக இருக்க முடியும், சொத்து பிரச்சனை வரும் பொழுது உறவினர்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் பொறுப்பாளராக இருக்க முடியும் என்று சொல்லிட்டு, ஃபீ கிதாபில்லாஹி அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் பொறுப்பாளராக இருக்க முடியும். யாரை விட, மினல் மூமினீன உள் முஹாஜிரின, மூமின்கள் முஹாஜிர்கள் இருக்காங்க அவங்களை விட, நிறைய மூமின்கள் இருப்பாங்க முஹாஜிர் இருப்பாங்க, அவங்கள விட யார் பொறுப்பாளர்னு கேட்டிங்கன்னா உறவினர்கள் தான். அப்போ இந்த கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அல்லாஹ் வந்து இந்த சொத்து விஷயம் வரும்போது உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றான், உறவினர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொல்லி, மூமின்களை விட முஹாஜிர்களை விட யார் முக்கியமானவங்கன்னு கேட்டால் அந்த உலுல் அர்ஹாம் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் என்று எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்போ இல்லா அந்த தஃபோலு இல்லை அவுரியாக்கும் ஆறுபா, நீங்களாம் விரும்பி உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த பொறுப்பாளர்களுக்கு முஹாஜ் அன்சார் கொடுத்து கொண்டாலே, இதை நீங்களா விரும்பி ஏதாவது கொடுத்தா கொடுத்துக்கிறங்க, சட்டப்படி வாரிசு ஆகுறது யார் வருவாங்கன்னு கேட்டால் அவங்க உறவினர் தான் வர முடியும் என்று இந்த சட்டம் வந்து முதல் உள்ள சட்டத்தை மாற்றிருச்சு. இது வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல, இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, மூமின்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்பாளியாக இருப்பாங்க, அதை விட முக்கிய பொறுப்பாளியாக ரசூலுல்லாஹ் வந்தது, அந்நபி அவுலா பில் மூமினீன் மின் அன்புசியும், மூமின்களுக்கு வந்து அவங்கள விட ரசூலுல்லாஹ் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்ன உடனே, அப்போ ரசூலுல்லாஹ் வாரிசாயிருவாங்களோ, நம்மளை விட ரசூலுல்லாஹ் தான் நமக்கு முக்கியமான ஆள்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சொத்துக்கெல்லாம் அவங்க வாரிசாயிருவாங்களோ டவுட் வரும். இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக என்ன செய்யுதுன்னா, ஒரு புகாரில் 2298வது ஹதீஸில் இதுக்கு விளக்கம் ரசூலுல்லாஹ்வை கொடுத்துட்றாங்க. என்ன கொடுத்துட்றாங்கன்னா, ஒரு மனிதர் இறந்துட்டார்னு சொன்னால் அவரை கொண்டு வருவாங்க, ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா அந்த ஜனாசாவை கொண்டு வருவாங்க, கொண்டு வந்தால் ரசூலுல்லாஹ் தான் தொழுவிப்பாங்க. இப்போ வந்து நம்ம யார் வேணாலும் தொழுவிக்கணும், இங்கே ஒருத்தர் தொழுவிப்பார் அங்கே ஒருத்தர் தொழுவிப்பார், அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது யார் மக்கள் விரும்ப மாட்டாங்க, வேற ஆள் யார் இறந்த எங்கே இறந்துச்சாலும் இங்கே கொண்டு வந்துருவாங்க. மதியனாவில் பல மகல்லாக்கள் இருந்துச்சு, பல பள்ளிவாசல் இருந்துச்சு, அங்கங்கே தொழுதுக்கிறவங்களும் விடலை, எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கணும், அந்த ஒரு துவா கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி இறந்தவருடைய உடலை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ் முதல்ல என்ன கேட்பாங்கன்னு கேட்டால், ஹல் தரக்கலி தைனிஹி ஃபதலன், இவருக்கு ஏதாவது முதல்ல கடன் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமாம்,
இந்த ஜனாசா வச்சுக்கிட்டு என்ன கேட்பாங்கன்னா, இவர் கடன் வச்சிருக்காரா யாருக்காவது என்று கேட்பாங்க. ஆமான்னு சொன்னாங்கன்னா, அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்காரா, அதை வச்சுட்டு போயிருக்காரு, கடன் இருக்கட்டும் தனியா, கடனை அடைக்கிறது 1 லட்சம் ரூபா கடன் இருக்கு, 2 லட்சம் ரூபா வச்சுட்டு போறாருங்களா, அதில் கொடுத்துடலாம்ல, இவர் கடனை அடைப்பதற்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்காரான்னு கேட்பாங்க. அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் அப்ப ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, காலையில் முஸ்லிமீன் சல்வலா சாஹிபிக்கும், உங்க தோழருக்கு நீங்களே தொழுதுக்கிறீங்க, அவர் கடனாளியாக இருக்குமோ நான் தொழுவிக்க முடியாது, அவர் கடன் பட்டிருக்கிறார், கடனுக்கு வந்து மன்னிப்பு இல்லைன்னு நல்லா சொல்லிட்டான். யோகபுரில் ஷஹீது குள்ளு தம்பின் இல்லத்தேன், ஷஹீதா போனால் கூட அந்த கடன் மன்னிக்கப்படாது. அப்படி இருக்கும் பொழுது நான் போய் மன்னிப்பு கேட்க, மன்னிப்பு இல்லைன்னு சொன்ன விஷயத்தை நான் இப்படி மன்னிப்பு கேட்பேன் என்ற காரணத்திற்காக ரசூல் சல்லாசன் தொழுவிக்க மாட்டாங்க. சல்லுவாலா சாஹிபிக்கும், நீங்களே உங்கள் தோழருக்கு தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த பக்கம் தள்ளி விட்டுருவாங்க. அவருக்கு ரசூல்லாவுடைய துவா கிடைக்காது, கடனாளியாக இருந்தவருக்கு. பிறகு அல்லாஹ் வந்து நிறைய வெற்றிகளை கொடுத்து அரசாங்க கஜானாவில் பணம் நிறைய குவிய ஆரம்பித்தோம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை சொல்லுவாங்க, மூமினுக்கு நான் தான் பொறுப்பாளி, முதலிடத்தில் நான் தான் உள்ளவன் என்ற காரணத்தினால் நீங்கள் யாராவது இறந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சொத்துக்களுக்கு சொந்தக்காரங்க வாரிசு ஆகிக்கிறங்க. கடனை வச்சுட்டு போனால் நான் அதை அடைக்கிறேன். பொறுப்பாளர் என்பதற்கு என்ன, வாங்குறதுக்கு இல்லை கொடுக்கறதுக்கு தான் பொறுப்பாளர். ரசூல் ஸல்லல்லாஹு பொறுப்பாளர்னு கேட்டால் இறந்தவருடைய சொத்தெல்லாம் அவங்களுக்கு போகாது. அழகாக சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஃபுமன் தூஃபிய மின்னல் மூமினின, மூமின்களை யாராவது மரணித்து விட்டு ஃபா தரக்க தைனன், கடனை விட்டு போனாரையானால் அலைய கதாவு, அதை வந்து நிறைவேற்று ஏன் பொறுப்பு. இப்போ கேட்க மாட்டாங்க, கடனாளி கடனாளியாக இருக்காரா, தொழிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, எவ்வளவு கடன் என்றும் வாங்கிக்கிறங்க அப்படி தொழுக நடத்திடுவாங்க. அந்த ஜனாசாவுக்குரிய கடனை வந்து ரசூல்லா என்ன செய்வாங்க, பகிரங்க அறிவிப்பாங்க, இவருக்கு யாராவது கடன் கொடுத்து இருந்தால் அந்த விவரத்தை சொல்லி என் இடத்துல வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவருக்கு தொழுக நடத்துவாங்க. அப்போ உமன் திறக்க மானன் போலி வரசத்துக்கு, அவர் சொத்தை விட்டுட்டு போனார்னா வாரிசு எடுத்துக்கிறங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு அவங்களை விட முக்கியத்துவமானவருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், உங்கள் கஷ்டத்தை தீர்ப்பதற்கு முக்கியமானால், உங்களுடைய சொத்துக்களை வாங்கிக் கொள்வதற்கு இல்லை, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நான் முதலிடத்தில் நிற்பேன் அப்படிங்கிற இந்த வசனத்துக்கு செயல் வடிவமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நடந்திருக்கிறார்கள். இது புகாரில் 2298 வசனத்தில் இருக்கிறது. அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ முஸ்லிம் நம்ம இப்போ இந்த கொள்கை பிரச்சனை கொஞ்சம் இருக்கிறது, நம்ம ஏகத்துவ கொள்கைகள் இருக்கிறோம், நம்ம சகோதரர்கள் பல பேர் என்ன செய்கிறாங்க, சேர்க்கையில் இருப்பாங்க, விதத்தில் இருப்பாங்க, மூடநம்பிக்கையில் இருப்பாங்க, மதகபில் இருப்பாங்க, பலவிதமான மாறுபட்ட கொள்கையில் இருப்பாங்க. இந்த கொள்கையில் இருக்கிறாங்கங்கிற காரணத்துக்காக வேண்டி அவங்கள வெறுக்கலாமா, அவங்களுக்கு செய்கிற உதவியை நிறுத்திடலாமா, அவர் வேறு கொள்கையில் இருக்கார், அவர் சேர்க்க வைக்கிற காரணத்தினால் அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், அவர் மதுகபில் இருக்கிற காரணத்தினால் நான் அவருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நடக்கலாமா என்று கேட்டால், அதை இஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு பிரித்து காட்டுகிறது. என்ன காட்டுதுன்னு கேட்டால், நீங்கள் அவங்க எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, உங்கள் உறவினர்கள் வந்து எந்த ஒரு கொள்கையில் குஃபுரில் வரைக்கும் இருந்தாலும் சரி, முஸ்லீமாக அவளை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க, உங்கள் தகப்பனார் இஸ்லாத்துக்கு வரல, அப்படி ஒரு நிலை சிலருக்கு ஏற்படும்ல, ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு, அவங்க தகப்பனார் இஸ்லாத்துக்கு வரல, இப்போ இவருடைய கடமை என்ன, தகப்பன்கிற கடமை செஞ்சு ஆகணும். குஃபுருங்கிறது தான் கொள்கையில் பெரிய கெட்ட கொள்கை, அந்த கொள்கையில் இருந்தால் கூட தகப்பனுக்கு செய்கிற கடமை செஞ்சு ஆகணும். அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய தப்புகளில் சேரக்கூடாது, அவங்களுக்கு செய்கிற உதவிகளை செய்யணுமே தவிர, அவங்க கல்யாணம் வச்சுருக்கேங்கிறாங்க, மார்க்கத்துக்கு உகந்த முறையில் அந்த கல்யாணம் இல்லை, அதுக்கு நம்ம போக தேவையில்லை, அவங்க ஜனாசா அடக்க மாட்டுறாங்க, அதில் நிறைய மார்க்கத்து சம்மந்தமான முரணான காரியங்கள் நடக்குது, நம்ம போய் சாட்சி அணிக்க வேண்டியிருக்கு, அதுக்கு போகாதீங்க, அவங்களுக்கு அது நடக்க மாட்டேங்கிற செலவு வேணும், காசு வேணும், அது வாங்கணும் இது வாங்கணும், அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்கன்னா அதுக்கு உதவிகள் செய்யுங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிற விஷயத்தில் நீ என்ன செய்யணும், தாராளமாக நடந்து கொள்ளணும், அந்த கடமையை நிறைவேற்றணும். அவங்களுடைய தவறான செயல்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் பங்கெடுக்க கூடாது. இப்படி இஸ்லாம் என்ன செய்யணும், பிரிச்சு காட்டி உறவையும் பேணணும், கொள்கையும் பேணணும், கொள்கை விட்டுறாம தான் என்ன செய்யணும், உறவு பேணணுங்கிறத காட்டுறாங்க. எப்படின்னு கேட்டால், சாதுபன் அபி வக்காஸ் ஒரு சகாபி, அவர் அந்த 10 சகாபாக்கள் ஒரு ஆள், சொர்க்கவாசிகள் சொல்லப்பட்ட 10 சகாபியில் ஒரு ஆள், இஸ்லாத்தில் 3வதாக ஏற்றுக்கொண்ட ஒரு என்று அவரே சொல்கிறார், இன்னில சாலித்து சலாதத்தின் பிள்ளை இஸ்லாத்தில் 3வதாள் நான் தான் என்று சாதிபன் அபிவக்காச சொல்கிறாங்க. தூக்கத்தில் இஸ்லாத்தில் வந்த ஒருத்தர், அவர் வந்த உடனே அவங்க தாயாருக்கு இது பிடிக்கலை, சாதிபன் அபிவக்காசுடைய தாயாருக்கு இது பிடிக்கலை. என்ன பிடிக்கலைன்னா, நீ வந்து இஸ்லாத்தில் ஏற்றக்கூடாது, நீ காஃபிர் ஆயிரணும், பழைய மார்க்கு நீ திரும்பணும் என்று சொல்லி போதிச்சுட்டே இருக்கிறாங்க. அவர் கேட்க மாட்டேங்கிறார். கடைசி அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க சாது தாய் மேலே பாசம் வச்சுக்கிறது விளங்கிக்கிட்டு அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, சாப்பிட மாட்டேன்,
நீ வந்து என்ன செய்யணும், இஸ்லாத்தை விட்டு வெளியே வேறன, இல்லாட்டி நான் சாவுற வரைக்கும் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி எதுவும் சாப்பிடாம பல்ல கட்டி படுத்துருவாங்க. அப்போ ரொம்ப ஒரு சாப்பாடு கொடுத்தா அவனு நல்லா வரும் பொழுது ரெண்டு மூணு விருந்து வாயை திறந்துக்கிட்டு ஊற்றி ஊற்றி விடுவாங்க சாப்பாடை. அப்படி தான் சாப்பிடுவாங்களே தவிர சாப்பிடாம பிடிவாதமாக இருப்பாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நீ தான் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டேங்கிறீங்களா, அல்லாஹ் வந்து உறவினர் சொல்ல கேட்க சொல்கிறான்ல, தாய் சொல்கிறன் கேளு, இஸ்லாத்தை விட்டு வாங்குறான், இஸ்லாத்தை வச்சு இஸ்லாத்தை அடிக்கிறாங்க. இஸ்லாமிய போதனையை வச்சு இஸ்லாத்தை அந்த அம்மா என்ன செய்து அறிவுரை சொல்லுது, நீ வந்து இஸ்லாத்தில் இருக்கிற உங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உறவினரை அனுப்பிச்சிங்க தாயை கவனிங்கன்னு சொல்கிறான்ல, நான் தாய் தானே சொல்கிறேன், நீ இஸ்லாத்தை விட்டுரு அல்லாஹ் சொல்ல கேளுன்னு சொல்லி என்ன செய்து அல்லாவே இஸ்லாத்தை விட்டு அந்தளவுக்கு லாஜிக்காக அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட பேசுகிறாங்க. பேசணும்னு என்ன செய்கிறான் கேட்டால் அவர் செய்யவே இல்லை. அப்போ இந்த வசனம் வரும்போது குழம்புறாரு, என்னடா இது தாயாரை கவனிக்கிறதா, ரொம்ப தாய் பசுமும் மிகித்திருக்கிறது, சாப்பிடாமல் செத்து போயிடுவாங்களுக்கு, நம்ம என்னதான் செய்யறதுன்னு குழம்பும் பொழுது இவங்களுக்காக வேண்டிய ஒரு வசனம் 29:8 வசனம் இறங்குகிறது. அந்த 29:8 வசனம் என்னன்னு கேட்டால், உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு மீ அல்லாவுக்கு மாறு செய்யுமாறு ஓ இன் ஜாகதாக்க அலான் துஷரிக்கபி மாலை சிலக்கபி இல்முன், உங்களுக்கு இல்மு இல்லாத ஒன்றை சேர்த்து வைக்குமாறு உங்கள் பெற்றோர்கள் வற்புறுத்துவார்களே ஆனால் அந்த குழா துதியுகுமா அவங்களுக்கு கட்டுப்படாதீங்க. ஓ சாஹிபுகுமா ஃபித் துன்யா மாரூஃபா, உலக விஷயத்தில் அழகான முறையில் தோழமை வைத்துக்கணுங்க, அவங்க சொல்ல கேட்காதீங்க. அந்த பெற்றோரை கவனித்தல் என்பது வந்து கொள்கையில் இல்லை, அவங்களுடைய தவறான பேச்சை கேட்பதில் கிடையாது, தேவைக்கு உதவி செய்கிறது, பசிக்கு உதவி செய்கிறது, மருத்துவத்துக்கு உதவி செய்கிறது, உடைக்கு உதவி செய்கிறது, கல்விக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யலாமே தவிர கொள்கை விஷயமாக உங்களுடைய சொந்தக்காரங்கள் சொல்வதற்கு நீ கட்டுப்படாதீங்க என்ற வசனம் இவர் விஷயமாக தான் இறங்குது. இவருடைய தாயார் பிடிவாதம் பிடிச்சதுனால அவர் குழம்பி நிற்கும் பொழுது நீ அதிலெல்லாம் கேட்க வேண்டியது இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை அருளுகிறான். அப்போ வேறு கொள்கையில் இருந்தால் கூட இவர் வந்து தாய்க்கு கவனிக்கணுங்கிற எல்லாம் சொல்கிறான், என்ன இருந்தாலும் எப்படியா சாப்பாடு அழகான முறையில் தோழமையா இருந்துக்க, உலக விஷயங்கள்ல என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் போக்குவரத்து உலக விஷயங்கள் வந்துருது, உலக விஷயத்தில் அவங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கணும். எவ்வளவு மோசமான கொள்கைகள் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எதிர்கொள்கைகள் இருந்தாலும் சரி, சொந்தம் வந்துட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், அது சொந்தங்கிற அல்லாஹ் ஏற்படுத்தினது. ஒருத்தர் அண்ணனா வரணும், தம்பியா நம்மளா முடிவு பண்றோம், அல்லாஹ்வா அந்த ஏற்படுத்தின உறவு முறைகள். அப்ப அல்லாஹ்வா ஏற்படுத்தின உறவு முறைகளை நம்ம பேணணும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் இந்த மாதிரி ஒரு வழியை காட்டுகிறது. அப்ப கொள்கைக்காக நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க, கொள்கையில் இருக்கிறோங்க பேர்ல உறவினர்கள் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அவன் கொள்கை வேற, அவனுக்கு உதவி செய்ய முடியாது என்றெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா நடக்கிறாங்க. அப்படி நடக்கவன் ஆரம்பத்தில் அல்லாஹ்வா அனுமதிச்சு இருந்தான், ஆனா பிறகு அல்லாஹ் நினைச்சிட்டான்னு கேட்டா அந்த நிலையை மாத்தி உறவினர்களுக்கு தான் எல்லாம் ஆக்கிட்டான். அடுத்து என்னன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா கடை வீதிக்கு வர்றாங்க. கடை வீதியில் வந்து ஒரு பட்டு ஆடை, அதாவது ஒரு ஜோடி மேலாடை கீழாடை சேர்த்து ஒரு ஜோடி என்ன செய்து விற்கப்படுது. பார்த்தா ரொம்ப கவர்ச்சி அழகாக இருக்குது, அந்த ஆடையை பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கிறது. அப்போ அவங்க என்ன செய்கிறாரு, பார்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் வந்து ஒரு அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீங்க, இப்போ வெளிநாட்டு தூதர்கள்லாம் உங்களை சந்திக்க வர்றாங்க, ஜும்மாவில் மக்களுக்கு நீங்கள் உரை நிகழ்த்துறீங்க, அப்போ பார்க்கும்போது ஒரு அந்தஸ்தாக இருக்கணும், நீங்கள் அந்த ஆடை வாங்கினா நல்லாயிருக்கும், ஒரு சூப்பரான ஒரு ஆடை வந்து விற்பனை செய்யப்படுது, அந்த ஆடையை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கண்ணியமாக இருக்கும், ஒரு அந்தஸ்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உமர் சொல்கிறாங்க. அந்த ஆடை நல்லா அவர் கவர்ந்துருக்கு, இந்த ஆடை வந்து ரசூலுல்லாஹ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்தாக இருக்கும், அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்றதாக இருக்கும்னு நினச்சி இப்படி சொல்கிறாரு. ஆனால் ஆடை பட்டு ஆடையாக இருக்குது. முக்கியமான விஷயம் என்னது, அழகான ஆடைங்கிறோடு சேர்ந்தனா பட்டு நமக்கு தடுக்கப்பட்டிருக்கல, அவர் பட்டாடையை பார்த்துன்னு சொல்றாரு. அப்போ ரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், இன்னமா எல்பசு ஹாதிஹி மல்லா ஹலாக்கலஹு, யாருக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லையோ அவன் தான் இது அணிவான், மறுமையில் பாக்கியம் இல்லாத ஆளுக்கு தான் இதை அணிவாங்க, இதையும் என்கிட்ட வந்து சொல்கிற அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்றாங்க. அதை வாங்க மாட்டேன்றாங்க, அது நமக்கு தேவையில்லை இந்த மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு ரசூல்லாவுக்கு பட்டாடை அன்பளிப்பாக வருது, பலரும் அன்பளிப்பு கொடுப்பாங்கல்ல பட்டு ஆடைகள், பட்டு துணி வந்து அன்பளிப்பாக வருது. பட்டு துணி வந்து டோட்டலாக ஹராம் இல்லை, பெண்களுக்கு ஹலால் இருக்கு, பட்டு துணி வந்து துணியே ஹராம் கிடையாது, நமக்கு அன்பளிப்பு தான் வாங்கிக்கலாம், வாங்கி மனைவிக்கு கொடுக்கலாம், அக்காவுக்கு கொடுக்கலாம், தங்கச்சி கொடுக்கலாம், வேறு சொந்தக்கார பெண்கள் இருந்தால் கொடுக்கலாம், அல்லது ஏழை பெண்களுக்கு கொடுக்கலாம். நமக்கு பட்டாடை ஒருத்தர் தந்தாரையானால் அது மறுக்க தேவையில்லை, அது பெண்களுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதை வாங்கிட்டு உமருக்கு கொடுக்குறாங்க, இந்த பணி வச்சுக்கன்று ஒரு ஒரு நிறைய அன்பளிப்பு பட்டாடைகள் வருது.
அந்த பட்டாடைகள்ல ஒரு ஆடை எடுத்து உமரை நான் கூப்பிட்டேங்க வா இதை நீ வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் அழுகுறாரு. என்ன அழுகுறாருன்னு கேட்டால், நீங்கள் வந்து பாக்கியம் இல்லாதவன் தான் இது அணிவான்னு சொல்லிவிட்டீங்க, அப்படி சொல்லிவிட்டு எனக்கு இதை தர்றீங்களே. அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து சொல்லும்போது என்ன சொன்னீங்க, மறுமையில் பாக்கியம் இல்லாதவன் தான் இது அணிவான்னு அன்னைக்கு சொன்னீங்க, இன்னைக்கு இது எனக்கு தர்றீங்களே, எனக்கு மறுமையில் பாக்கியம் இல்லாமல் ஆக பார்க்குறீங்களா என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ அணிவதற்கு இதை தரல, நீ விட்டுவிடவோ அதை யாருக்காவது கொடுக்கவோ தான் உனக்கு தந்தேன், நீ அணிந்து கொள் என்று நான் சொல்லலப்பா, உனக்கு அது பொருளாக ஒரு சொத்து மாதிரி தந்திருக்கிறேன், நீ என்ன செய்யலாம், அதை விற்கலாம் அல்லது யாருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அப்புறம் வாங்கிட்டு என்ன செய்கிறார், அவர் வந்து மக்காவில் அவருடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அப்போ இஸ்லாத்தில் பிந்தி இஸ்லாத்துக்கு வந்துட்டார், இந்த சம்பவம் நடக்கும்போது இஸ்லாத்துக்கு வரல, அவர் கொடுத்து அனுப்புறார் தன்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கு என்ன செய்கிறாரு, இந்த ஆடையை வந்து அவங்களுக்கு காபிருக்கு ஹராம் இல்லையில, முஸ்லீம் பெண்களுக்கும் கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு இந்த ஹராம்லாம் வராது, பட்டு ஆடையெல்லாம் வராது, அந்த மாதிரியான நோக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஆடையை வந்து நம்மளை சொந்தத்தை கவனிக்கணும், அவர் காபிராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் கொடுக்கணும் என்று சொல்லி இந்த ஒரு மதிப்பு மிக்க ஆடையை வந்து அவங்க சகோதரர் கொடுத்து விட்டாங்கிற செய்தி புகாரில் 5981 அந்த முழு செய்தியும் 5981 ஹதீஸில் வருகிறது. இப்போ என்ன விளங்குறோம்னு கேட்டால், ஒரு உறவினருக்கு கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க, நீ வச்சிக்க அல்லது உறவினர் கொடுத்துக்கன்ட்டாங்க. அப்போ உறவினர் கொடுத்துக்கும் போது இவர் என்ன பார்க்கல, முஸ்லீம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பெண்கள் கூட இருப்பாங்களே கொடுக்கலாம்ல, அவருடைய மனைவிக்கு கொடுத்துருக்கலாம், நிறைய பேர் இருந்திருக்கலாம், அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா, அண்ணனை கொடுப்போம் அல்லது தம்பியை கொடுப்போம்னு விரும்புகிறார், அவர் முஸ்லீம் இல்லாமல் இருக்கிறார். அப்போ முஸ்லீமா இல்லாத ஆளுக்கு கொடுக்குறது எப்படி சிந்திக்கல, அவர் அவருடைய சகோதரர் கொடுத்து விட்டார், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்தனால ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்துக்கு போயிருக்கும். அப்போ இந்த ஒரு அடிப்படையில் வைத்து என்ன பார்த்தோம்னு சொன்னால், முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தால் கூட இது மாதிரியான அன்பளிப்புகளை கொடுத்து விடுறது, அவங்கள கவனிக்கிறதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. அதே மாதிரி வந்து அஸ்மா ரலியல்லாஹு அஸ்மாண்டா ஆயிஷா நாயுடைய சகோதரி, அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய மகள், அஸ்மா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து இஸ்லாத்துக்கு ஆரம்பத்தில் வந்துடுறாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவுடன் அவங்க தாயார் வரலை, அவங்க தாயார் மக்காவில் இருக்கிறாங்க, இவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க இங்கே வரமாட்டாங்க, இங்கே உள்ளவங்க இங்கே போக மாட்டாங்கன்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்படுது. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு இங்கேருந்து அங்கே வரலாம், அங்கேருந்து இங்கே வரலாம், யாரும் தடுக்கக்கூடாதுன்னு ஒரு நிலைமை ஏற்படுச்சு. சுமூகம் இருந்ததுனால, அக்ரிமெண்ட் இருந்ததுனால மக்காவிலேருந்து இங்கே வருவாங்க, இங்கேருந்து அங்கே போவாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அங்கேருந்து இங்கே வந்து இவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி காஃபிராக இருந்துக்கிட்டு இங்கே வருவாங்க, முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இவங்க அங்கே போவாங்க. இப்போ ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும்போது ஒன்று ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, அதை தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த அடிப்பில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு அஸ்மாவுடைய தாயார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க வந்து இங்கே வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அவங்க மகள்கிட்ட வர்றாங்க, அஸ்மாவுடைய தாயார் வந்து நம்ம மகள்கிட்ட போய் தங்குவோம், அங்கே போய் இருந்துக்கிறோம், முஷ்ரிக்காக இருந்துகிட்டே வர்றாங்க, ஒய்ய முஷ்ரிக்கட்டும், அவங்க இணை கற்பிக்கிற நிலையில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறாத நிலையில் இருந்து கொண்டு மகளை தேடி இங்கே வர்றாங்க. வந்தவுடனே அஸ்மா என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு ஃபத்வா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயார் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல, அவங்க ஷிர்க் வைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் என்னை தேடி வந்துட்டாங்க, என்னை நாடி வந்துட்டாங்க, நான் அவங்களுக்கு உதவலாமா, அவங்கள என்னை வீட்டில் வைத்து கொள்ளலாமா, சேர்த்து கொள்ளலாமான்னு கேட்குறாங்க. வச்சு எல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா எல்லாம் கொடுப்பாங்கன்னு இருந்தான், வீட்டில் வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் சாப்பாடுலேருந்து அனைத்து இவங்க பொறுப்பு தானே, அவங்களை முழுசாக நான் கவனிக்கலாமான்னு கேட்குறாங்க. எது கேட்குறாங்க, கொள்கையில் மாறுபட்ட ஆளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு கொள்கை உறுதி இருக்குது. கொள்கை உறுதியில் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம ஒரு இஸ்லாமாக இருக்கிறோம், அவங்க இஸ்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க, நம்ம எப்படி அவங்களுக்கு கொடுக்குறது, இது சரி வரலையேன்னு அவங்க மனசுக்கு படுது. அந்த கொள்கை பிடிப்பில் தான் அந்த கேள்வியை கேட்குறாங்க. இதை கேட்டவுடனே ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ அசிலுஹா, நான் அவங்களை சேர்த்துக்கொள்ளலாமான்னு கேட்கும்போது, ஹால நாம் சிலிஹா, தாராளமாக சேர்த்துக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரில் 3183 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், அந்த அஸ்மா ரலியல்லாஹுனுடைய அந்த தாயார் வந்து இவங்களுடைய காலமெல்லாம் இருந்தாங்க, இருந்து அவங்கள எல்லாத்தையும் இவங்க தான் கவனிச்சாங்க, அவங்களோட அனைத்து தேவைகளையும் அதில் பூர்த்தி செய்வாங்க. என்ன சொல்ல போனால், நம்ம வீட்டில் அவங்கள சேர்த்து கொள்ளும் பொழுது அவங்க மத நம்பிக்கை எப்படி சில சேர்த்தனை செய்வாங்க, வீட்டில் உட்காந்துக்கிட்டேன், வீட்டில் உட்காந்துட்டு என்ன செய்வாங்க, அவங்க சாமியை கூப்பிடுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சே ரசூல் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் தடுக்க தேவையில்லை, அவங்களுடைய உரிமை செஞ்சுட்டு போகிறாங்க என்கிற அளவுக்கு வீட்டில் வைத்துக்கொள்ள சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான நிலைமை வந்து புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற பல சகோதரர்களுக்கு வரும். அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க, அம்மா அப்பா யாருமே ஏற்றிருக்க மாட்டாங்க, வீட்டில் போகிறா சிறுக்கான விஷயங்கள் இருக்கும், படங்கள் இருக்கும், சிலைகள் இருக்கும், வழிபாட்டெலாம் இருக்கும், அதுக்கான வீட்டை விட்டு ஓடணும்னே ஓட வேண்டியதில்லை, நமக்குன்னு ஒரு இடத்த வைத்துக்கொண்டு அந்த இடத்துல அந்த சிறுக்கெல்லாம் பார்த்துக்கணுமே தவிர, அவங்களோட இருந்து கொள்ளலாமான்னா இருந்து கொள்ளலாம், அன்னைக்கே இருந்திருக்கிறாங்களே, ரசூலை அனுமதிச்சிட்டாங்களே, தாயோடு சேர்த்து வைத்துக்கொள், உதவி செய்யணும் மட்டும் சொல்லலை, காசு கொடுத்து அனுப்பி
கூடுன்னு சொல்லல, உன்னுடைய வீட்டில் வைத்து கொண்டு சொன்னால் வீட்டில் இருந்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய சிறக்கான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இருந்தாலும் நம்ம உதவி செஞ்சது ஆகாது. நம்ம தாய்க்கு உதவி செய்கிறோம், நம்ம அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அவ்வளோதான். அவங்க செய்கிற தவறான காரியத்துக்கு நம்ம உதவி செய்யலை, ஆனால் தவறான காரியத்தை அவங்க செய்கிறாங்க. நம்ம ஒருத்தர் தர்மம் கேட்டு வர்றான், உதவி செய்கிறோம், அவன் போய் தண்ணி அடிக்கிறான், அந்த மாதிரி உள்ளது. அவன் தண்ணி அடிச்சு நம்ம பொறுப்பா, நம்ம கொடுத்து கஷ்டப்படுறானேன்னு சாப்பாடுக்குன்னு கேட்டால் கொடுத்தோம், அவன் தவறாக பயன்படுத்தினானே, ஏன்னால் அதனுடைய கூட்டம் நமக்கு சேராதுன்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. ஆனால் இதை வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க, அனுமதிச்சிருக்கிறாங்க. அதனால் இதை நம்ம கொள்கைவாதிகள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், உறவினர்களை வந்து இந்த கொள்கை மாறினா கூட, கொள்கையில் நம்மளை எதிர்த்து நின்றா கூட, அதில் உறுதியாக அவங்க எடுத்து நிற்க நம்மளும் எடுத்து நிற்போம், அதில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்க வளைஞ்சு கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் எந்தளவுக்கு சொல்கிறான்னு கேட்டால், அவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க, செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு காரியம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமான ஒரு சபையில் நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த சபையில் இருக்காதீங்க. அந்நிதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி உஸ்தூபியா உய்குஃபர், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்பட்டு மறுக்கப்படுற ஒரு சபையில் இருக்கின்றால் பல தக்குவதுமாகும். அவங்களும் நீங்கள் உட்காராதீங்க, அப்படி உட்கார்ந்தீங்கன்றதுன்னா இப்போ இன்னக்கும் இதை மிசிலுக்கும், நீங்கள் அவங்கள போல் ஆயிடுவீங்க. உறவினர்களாக இருந்தால் கூட ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் இருக்குது, சொந்தம் தானே, நீங்கள் போயிடாதீங்க. போனீங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் அதை ஆதரிச்சுட்டு அவங்க கல்யாணம் பண்ண போனால் உதவி சங்கடங்க உதவி காசு கொடுங்க. கல்யாணம் பண்ண போகிறேன்னு பொதுவாக கேட்குறாங்க, கஷ்டமாக இருக்குது இந்தாங்கம்மான்னு உதவி செஞ்சு போவாங்க. அந்த சபைக்கு போகலாமான்னா போகக்கூடாது, அது பேலன்ஸாக அல்லது சொல்கிறான், உதவியும் செய்ய சொல்கிறான், வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற சொல்கிறான். அதே நேரத்தில் அவங்க செருக்கை வந்து வற்படுத்தினாங்கன்னா கட்டுப்பட்டுறாதீங்க. துன்யா விஷயத்தில் அழகான முறையில் தோழமை வைத்து சாதிபுன் அபி வக்காஸ் கூட அம்மாவோட தான் இருந்தார். அவங்க அம்மா இவ்வளோ வற்படுத்திட்டு இருக்கும்போது கூட அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டாரு. செருக்கை தான் போதிக்கிறாங்க, செருக்கை தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க, மகனுக்கே வற்புறுத்துறாங்க. சாதிபுன் அபி வக்காஸ் அம்மா அப்படி இருந்தும் கூட என்ன செய்யறாங்க, அம்மா வரட்டி விடு, அந்த மாதிரி சொல்லலை, அதை கவனிக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லலை. அந்த விஷயத்தில் துன்யா விஷயத்தில் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வந்து மறுமை விஷயத்தை விட்டு கொடுத்துறாதீங்க, கட்டுப்படாதீங்க, நல்லா சொல்லி காட்டுக்கிறான். அந்த கொள்கை விஷயத்தில் மனுஷன் சொந்தத்துக்காக நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தடுமாறிடுறாங்க. இந்த கல்யாணம் காட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அனாச்சாரங்கள் நடக்கும். என்ன செய்யறதுக்கு, அண்ணன் வீட்டு கல்யாணம், தம்பி வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போயிடுறாங்க. ஏன் போகிறாங்கன்னு கேட்டால் உறவு அனுசரிக்கணுங்கிற தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பேலன்ஸாக இஸ்லாம் இதை சொல்லுது, உறவு அனுசரிக்கவும் சொல்லுகிறது. ஆனால் எது வரைக்கும் ஒரு எல்லை கோடு இருக்குது, அந்த கோட்டுக்குள்ளே நின்று தான் உறவை அனுசரிக்கணுமே தவிர கோட்டை தாண்டி போய் என்ன செய்யக்கூடாது, அனுசரிக்கக்கூடாது. கோட்டை தாண்டுறதுங்கிற என்ன, அவங்களுடைய தவறான காரியங்களில் பங்கெடுப்பது, தவறான காரியங்களில் கலந்து கொள்வது, இதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் நம்ம அந்த உறவை பேரில் மகளே ரசூலை அலட்சியப்படுத்திருக்காங்கல்ல. வீட்டுக்கு வர்றாங்க, பாத்திமா நாய் வீட்டுக்கு வர்றாங்க, வாசலில் ஒரு ஸ்க்ரீன் பார்க்குறாங்க, ஸ்க்ரீன் தொங்க விட்டுருக்காங்க, ஸ்க்ரீனில் உருவப்பனதாக இருந்திருக்கும் போல இருக்குது. ரசூலை அடைச்சிருச்சாங்க, உள்ளே கூட நல்லா திரும்பி போயிட்டாங்க. அப்போ அலிரலிலான் வந்தவுடனே ஃபாத்திமா அலிலான்னு சொல்கிறாங்க கணவர்கிட்ட, இந்த மாதிரி தந்தை வந்தாங்க, வில்லை உள்ளே கூட நுழையலை, வாசல்ன்ட்டு திரும்பி போயிட்டாங்க, என்னன்னு கேளுங்கன்ட்டு. இவர் ஒன்றை விரட்டிட்டு போகிறார். போய் கேட்கும்பொழுது அந்த ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வாசலில் தொங்குனுச்சு, அது நமக்கு தகுதியானது இல்லை, அதுக்காகத்தான் நான் வந்து திரும்பிட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவன் மகளுடைய ஒரு மகளை கூட மகன்ட்டு கூட பார்த்து உள்ளே போகலை இல்லை, வெறுப்பை காட்டுறாங்க. தப்பான செயல் இருந்தால் வெறுக்கணும், அதே நேரத்தில் மகளுக்கு கஷ்டம்னா உதவி செய்வாங்க. கஷ்டப்பட்டு போனால் அதுக்குரிய உதவிகளை செய்கிற விஷயம் வேறு. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பை கண்டோம்னு சொன்னால் அதை அங்கீகரிச்சிட்டு போகக்கூடாது, அப்போ ரொம்ப பேலன்ஸாக அதை கொண்டு போகணும். இப்படி போனாலும் தப்பாக போயிடும், உறவினர்களை மொத்தமாக பகைச்சிட்டு போயிடக்கூடாது. கொள்கையில் நான் இருக்கிறேன், பத்து காசு உங்களுக்கு தரமாட்டேன், இதில் கொள்கை கொள்கையினே இருக்கேன்னு உதவியும் செய்யணும். ரெண்டும் செய்ய வேண்டிய விஷயம், ரொம்ப பேலன்ஸான ஒரு விஷயமாக இருந்து செய்யணும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். அதே மாதிரி வந்து இன்னொரு கடைசி அல்ல ஒரு வசனம் சொல்லி கேட்டுக்கிறான், வசையினல் இன்சான வாலிதை ஹுஸ்னா, ஒன்று பெற்றோருக்கு வந்து நல்லது செய்யுமாறு நம்ம வலியுறுத்துக்கிறோம். ஓ இன் ஜாகதாக்களை துசிரி கபி மாலை செல் கபி இல்மு, உனக்கு இல்மு இல்லாத ஒரு விஷயத்தில் சிறுக்கு வைக்குமாறு சொல்வார்களே ஆனால் பலா துதிகுமா, அவங்களை கட்டுப்படாத இளைய மறுஞ்சிவுக்கும், என்னிடத்தில் திரும்பி வர வேண்டியிருக்கிறது, அந்த விஷயம் கட்டுப்பட்டாயானால் என்கிட்ட பதில் சொல்லணும், அதை விசாரிப்பேன், கேள்வி இருக்குன்னு நல்லா சொல்லிடுறான். அப்போ உறவினர்களை அனுசரித்தல் என்பதில் வந்து இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கிறது. நம்ம உறவுகளையும் எந்த மாதிரியான தவறுகள் அவங்க செஞ்சாலும் சரி, உறவுகளை என்ன செய்யக்கூடாது, பகைக்கவே கூடாது. கொள்கை விஷயத்தில் மட்டும் அதை பகைக்கணும், கொள்கை விஷயத்தில் அந்த விஷயத்தில் மட்டும் அந்த விஷயத்தில் பகைக்கணுமே தான், ஆளை பகைச்சிடக்கூடாது. கொள்கைக்காக வேண்டி ஒருத்தர் இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்படுற சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாரு தெரியுது,
நம்ம கொள்கையில் அவர் இல்லை, கஷ்டப்பட்டு தொலைஞ்சிருப்போன்னு சொல்லக்கூடாது. அவருக்கு சாப்பாடு கொடுக்குற கணமட்ட வசதி இருக்குமே, ஆனால் அவரை கவனிக்கணும். அப்போ கவனிக்க வேண்டியதை தனியாக கவனிச்சுக்கிறார். துன்யா ஆகிறது பிரிச்சுக்கிறேங்க. அல்ல அப்போ தானே சொன்னான், சாஹி போகுமா ஃபி துன்யா மாவருப்பா, துன்யா விஷயத்தில் அழகான முறை நடந்து கொள். இது துன்யா விஷய சாப்பாடுங்கிற துன்யா விஷயமா என்ன, ஒரு உடை கேட்குறாங்க துன்யா விஷயமா என்ன, ஒரு பாய் வாங்கி கேட்குறாங்க, ஒரு இடம் வாங்கி கேட்குறாங்க, அதெல்லாம் துன்யா விஷயம். துன்யா விஷயத்தை கேட்டாங்கன்னா அது என்ன ஏழமோ நல்லா செய்யுங்க. ஆகிறது தொடர்பட்ட விஷயமா இருந்தால், மறுமையில் நல்லா கேள்வி கேட்குற விஷயமா இருந்தால் இதில் வந்து நம்ம கலந்துக்கிற முடியாது. இதுக்கான உங்களை பகைக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. இந்த செயலில் நான் பங்கெடுக்க மாட்டேன் என்ற ஒரு பயான் பண்ணி அறிவுரை சொல்லிட்டு என்ன செய்யணும், அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளணும். இப்படி புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக எல்லாம் நம்ம அக்கே அறிஞர்வான அவசியம்.